ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். முதல் தடவை என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நான் ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய தினம் இலங்கையுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சனுடைய 73வது பிறந்த தினம். அதே போல் ஹோம் கோட்டா என்ற போராட்டம் ஆரம்பித்து அதுவும் 73வது நாள். இன்றைக்கு பிறந்த நாளிலே கூட தற்பொழுது அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்கள் தற்பொழுதும் அவருடைய பிறந்த நாளிலும் கூட கோகோம் கோட்டா என்ற அளவுக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் வெறுக்கின்ற அளவுக்கு தற்பொழுது இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய நிலை மாறியிருக்கிறது. இன்னும் கூட 73வது நாள் முற்று முழுதாக முடிவடைந்திருக்கின்றது. ஆனாலும் மக்கள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த இலங்கையுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒட்டுமொத்தமாக பதவி விலகணும்னு சொல்லி, அதாவது இலங்கையுடைய ஜனாதிபதி பதவி விலகினால் போதாது, இந்த ராஜபக்ச குடும்பமே ஒட்டுமொத்தமாக பதவி விலகும்னு சொல்லித்தான் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் இலங்கையினுடைய தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி. அதாவது இந்த பொருளாதார நெருக்கடியானது இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியைப் போல எந்த காலத்திலுமே ஏற்படவில்லை. அதனால் தான் தற்பொழுது மக்கள் நாங்கள் தான் ஜனநாயக முறைப்படி கோட்டபாய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக இலங்கைக்கு கொண்டு வந்தோம், அதனாலே ஜனநாயக முறைப்படி வாக்களித்து மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்சவை கூட மக்கள் தற்பொழுது வெறுத்து அவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதாவது இந்த போராட்டங்கள் ஆரம்பித்து 73 நாட்கள் முற்று முழுதாக முடிவடைந்திருக்கும். இந்த ஆரம்ப காலங்களிலே இலங்கை ஒரு ஆசியாவின் பொற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட இன்னொரு நாட்டிடம் கையேந்துகின்ற நிலை மாறியிருக்கிறது. காரணம் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கடும்போக்கு காரணங்களாலே தான் இந்த பொருளாதார நெருக்கடி வந்தது எனவும் சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதார நெருக்கடி என்பது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்தது. அதாவது ஏனென்று சொன்னால் இந்த பல நாடுகளிடம் இந்த இலங்கை நடந்த உள்நாட்டு போரை முற்றுமுழுதாக நிறைவு கொண்டு வரணும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த ராஜபக்ச அரசாங்கம் பல நாடுகளிடம் பல மில்லியன் ரூபாய்களை கடனாக பெற்று தற்பொழுது அந்த கடன்களை கூட கட்ட முடியாத நிலைக்கு கடன் வழங்கிய நாடுகளிடம் திரும்பவுமே அந்த கடனை செலுத்துவதற்கான கால அவகாசம் கேட்கின்ற நிலை தற்பொழுது ராஜபக்ச குடும்பத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த ஒரு நாடு ஒரு நாட்டிடம் கடன் வேண்டுவது அது ஒரு சாதாரண விடயம். அந்த கடன்களை அந்த நாடு எந்த நாட்டிடம் வேண்டுகின்றோ அந்த கடன்களை குறித்த தவணையிலே கட்டிவிட வேண்டும். இதுதான் இந்த கடன் கொடுக்கின்ற நாடுகளுக்கும் கடன் வாங்குகின்ற நாடுகளுக்குமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இலங்கையிலே இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணங்கள் சொல்லப்படுவது இந்த கொரோனா வைரஸ் பரவல் காரணமாகத்தான் இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுன்னு இந்த ராஜபக்ச குடும்பம் சொல்கின்றது. ஆனால் இந்த ராஜபக்ச தமிழ் மக்களை எப்பொழுது அழிக்க நினைத்தார்களோ அப்பொழுதிருந்தே உலக நாடுகளிடம் இந்த யுத்தத்துக்காக அதிகப்படியான கடன்களை வேண்டினார்கள். அந்த கடன்கள் தான் தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து வட்டி இப்படி வட்டிகள் எல்லாமே அதிகரித்து தற்பொழுது பல நாடுகள் இலங்கைக்கு உதவி வழங்குகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டால் இவர்களாலே இந்த கடன்களை எல்லாமே திருப்பித் தர முடியாதுன்னு பல்வேறுபட்ட நாடுகள் கூட இலங்கைக்கு உதவி வழங்குவதற்காக பின்னிக்கின்றது எனவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் தற்பொழுது இலங்கையில் உள்ள மக்கள் வாழ்கின்றார்கள் சொன்னால், அதாவது ஒருவேளை உணவை கூட உண்கின்றார்கள் சொன்னால் எங்களுடைய பக்கத்து நாடான இந்தியாவினுடைய உதவியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதிலிருந்து இந்தியா தான் இலங்கைக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அண்மை நாட்களில் கூட இந்த இலங்கையிலே இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. அதாவது எந்த எரிபொருள் நிலையத்திலேயுமே எரிபொருள் இல்லை, அதாவது எரிபொருள் இல்லை, மக்கள் தொடர்ச்சியாக எரிபொருள் வரும் என்று சொல்லி இரவு பகலாக கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே நித்திரை கொள்கின்ற காட்சிகள் எல்லாம் அதிகப்படியான எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே வந்திருக்கிறது. அண்மை நாட்களில் கூட வடக்கு மாகாணத்திலே விசுவமடு என்ற பிரதேசத்திலே இந்த அங்கே இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே எரிபொருள் நிரப்புவதற்காக இளைஞர்கள் அங்கே இரவு பகலாக நின்றிருக்கின்றனர். ஆனாலும் அந்த இளைஞர்களுக்கும் அங்கே இருந்த இராணுவத்திற்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டு பின்னர் இராணுவம் இளைஞர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதாகவும் சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிருகங்கள் எப்படி மனிதரை காட்டு மிராண்டித்தனமாக விரட்டி அடிப்பார்களோ அதே போல் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே நின்ற இளைஞர்களை இந்த இராணுவம் துரத்தி அடிக்கின்ற காட்சிகள் எல்லாமே இந்த சமூக வலைத்தளங்களூடாக
பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. இலங்கையிலே தற்பொழுது பாரிய அளவு பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. இலங்கையிலே இந்த வறிய மக்கள் இருக்கின்ற பகுதிகளில் கூட மூன்று வேளை உணவுக்கு பதிலாக இரண்டு வேளை உணவு அல்லது ஒரு வேளை உணவை கூட உட்கொள்கின்ற நிலை கூட தற்பொழுது இலங்கையிலே இருக்கின்றது. அதைவிட ஒரு வேளை உணவு தயார் செய்வதற்காக இந்த பலாக்காயை பெறுவதற்காக மக்கள் வரிசையிலே நின்று பலாக்காய்களை பெற்றுக்கொள்கின்ற காட்சிகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. அந்த அளவுக்கு தற்பொழுது இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது அரச வைத்தியசாலைகளிலே இந்த முற்றுமுழுதாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்குவதற்காக தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் மருந்துகளை பெற்றுக்கொள்கின்ற துப்பாக்கிய நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது இலங்கையிலே. அந்த அளவுக்கு இந்த பொருளாதார நெருக்கடியாலே இந்த இலங்கையிலே மருந்து தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அதைவிட தற்பொழுது இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக மிகப்பெரிய வர்த்தகர்கள் இந்த வர்த்தக பொருட்களை கூட தங்களுடைய களஞ்சியங்களிலே பதுக்கி வைத்திருந்தனர். அதனை கூட தற்பொழுது அரசு அதிகாரிகளாலே முற்றுகையிடப்பட்ட சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வெளியிலே கொண்டு வரப்படுகிறது. அதனால் தான் தற்பொழுது இலங்கையிலே இருக்கின்ற கடைகளிலே இந்த பதுக்கி வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கூட கடைகளிலே வெளியிலே இருக்கின்றதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாடு விலை கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட ஆரம்ப கட்டத்திலே இந்த உணவுப் பொருட்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விலைகளுமே நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் இந்த வர்த்தகர்கள் தாங்கள் நினைக்கின்ற விலைகளுக்கு இந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதால் இந்த வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த உணவுப் பொருட்களை வாங்குவது மிகவும் ஒரு கடினமான காரியம். அதனாலே தற்பொழுது இந்த உணவுப் பொருட்களுக்கு கூட கட்டுப்பாட்டு விலைகள் அரசாங்கத்தாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு விதிகளை மீறுகின்றவர்களை கூட கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் இலங்கையிலே சட்டங்களாக வகுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மை நாட்களில் இந்த யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையினுடைய அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலுமே எரிபொருள் பெறுவதற்காக மக்கள் இரவு பகலாக வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையிலே நிற்கின்ற மக்கள் கூட இரவு பகலாக நிற்கின்றனர். அங்கேதான் படுத்து உறங்குகின்றனர், அங்கேதான் உணவு உண்கின்றனர். இப்போ இலங்கையில் இருக்கிற இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ராஜபக்ச குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பதவி விலகும்னு சொல்லி போராட்டங்கள் ஆரம்பித்து 3 நாட்கள் முற்றுமுழுதாக முடிவடைந்து விட்டது. அதே போல இலங்கையுடைய ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்சனுடைய பிறந்த நாளும் 73வது பிறந்த நாள். இந்த உலகத்திலே உள்ள மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. அதாவது ஒருவருடைய பிறந்த நாளன்று அவருடைய தீய குணங்களையோ அல்லது அவருடைய வன் செயல்களையோ வெளியிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் தற்பொழுது இலங்கையிலே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு இன்று 73வது பிறந்த நாள். ஆனாலும் மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த மக்களாலே தற்பொழுது இந்த ஜனாதிபதி செயலகத்திலே தற்பொழுது 73வது பிறந்த நாளன்றும் கூட ஜனாதிபதி அவர்களை வீட்டுக்கு போக சொல்லி இலங்கையோட மக்களாலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று கோட்டபாய ராஜபக்சனுடைய 73வது பிறந்த நாள். அதே போல இந்த போராட்டங்கள் ஆரம்பித்து 73 நாட்கள் முற்றுமுழுதாக முடிவடைந்து விட்டிருந்தது. அதனாலே தற்பொழுது மக்கள் இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய பிறந்த நாளன்றும் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்களை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு போக சொல்லி போராட்டங்களை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லப்படுகிறது. தற்பொழுது அவர்களை மாலை நேரம் அவர்களை நீதிமன்றத்தின் முன்னிலே முற்படுத்தி அவர்களை பிணையிலே விடுதலை செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலே புத்தபிக்கு ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்படுது. அவரும் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இலங்கையிலே பல ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய பிறந்த நாளிலே மக்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள். போல மத தலைவர்கள் அவர்களுக்கு ஆசி வழங்குவார்கள், விகாரைக்கு சென்று வழிபடுவார். அப்படி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய பிறந்த நாள் வந்தாலே அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இலங்கையிலே இடம்பெறும். ஆனால் இன்று கோட்டபாய ராஜபக்சனுடைய 73வது பிறந்த நாள். ஆனால் தற்பொழுது அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு அவர் கூட வாழ்த்து சொன்னதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களை இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் வெறுக்கின்றார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமில்லை. இன்றும் கூட சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கையுடைய பிரதமர் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன்களை பெறுவது தொடர்பான கலந்துரையாடல்கள் எல்லாமே
இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை தந்தனர். அந்த அமர்வுகள் கூட தற்பொழுது இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அமர்வுகள் இடம்பெற்று முடிந்தவுடன் தான் தெரியும் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் என்ன மாதிரியான நிபந்தனைகளை வழங்கப் போகின்றது, அல்லது சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்த கடன்கள் எவ்வளவு கால இடைவெளியிலே கிடைக்கப் போகின்றது, அல்லது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடன்களை வழங்கினால் சர்வதேச நாணய நிதியம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை இலங்கையிலே புரியும் என்பதெல்லாமே இந்த தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அமர்வுகளினுடைய முடிவுகளை வைத்துத்தான் தெரியும். அண்மை நாட்களுக்குள்ள சர்வதேச நாணய நிதியம் சொன்னது இலங்கையிலே அரசியல் முற்றுமுழுதாக குழம்பி போயிருக்கின்றது, அதனாலே எங்களாலே இலங்கைக்கு கடன்கள் வழங்க முடியாது, அதற்கு தீர்வாக இலங்கையில் இருக்கின்ற அரசியலை ஒரு சமநிலையான தன்மைக்கு கொண்டு வந்ததன் பின்னர் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன்களை வழங்குவதாக சொன்னது. அதை கூட இலங்கை அரசாங்கம் அரசியலை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதாக சொன்னது. ஆனால் தற்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு ஒரு சில காலங்களிலே போராட்டங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது சில நாட்களின் பின்னர் அந்த போராட்டங்கள் ஓரளவுக்கேனும் குறைந்தது. ஆனால் தற்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய 73rd பிறந்த நாள், அதேபோல் இலங்கையுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி போராட்டங்கள் ஆரம்பித்து 73rd நாள், அதனாலே தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஆரம்ப கட்டங்களிலே இருந்ததை போல மாணவர்களாலேயும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல கோட்டா கோகம் என்ற போராட்ட இடத்திலிருந்தும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கையுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவி விலகும்னு சொல்லி போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஓகே, அடுத்த என்ன மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்போம். தங்கி போய் போச்சிங். முதல்தோடு என்னுடைய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நான் டெய்லி போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, அடுத்த என்ன மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்போம். தங்கி போய் வாட்சிங்.